இல்லை நெகட்டிவாலாம் எதுவும் இல்லை, நானும் ரிவ்யூ பார்த்தேன், பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன சீன் இதுலேயே தெரியுதுன்னு சொல்கிறாங்க, பட் இதை விட பெட்டராக எடுக்க முடியாது ப்ரோ. காசுக்கு ஏற்ற படம், ஆக்ஷன் எல்லாமே நல்லா. ஆமாம் ஆமாம், சக்ஸஸ் காம்போ தான், 100 டேஸ் சக்ஸஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நல்ல படம் பார்த்துருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் அட்டகாசமாக நடிச்சிருக்கு ப்ரோ. தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணிட்டாங்க ப்ரோ. சரியா, அதுவும் ஒரு எல்சியோ அப்படின்றப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எடுத்துன்னு வரணும். என்ன சும்மாவா, இவ்வளோ தான் எடுக்க முடியும், இதுக்கு மேலே எடுக்க முடியும்னா அவனுக்கு தான் வந்து படம் எடுக்கணும். எடி சொல்கிறவன் வந்து எடி சொல்லுங்கள், அவ்வளோதான். வேற லெவல் படம், ரோலக்ஸ் வரான்னு எதிர்பார்த்தேன் வரல. விஜய் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. நான் படம் விசுவாசம் வேதாளம் ஏதோ ஒரு படம் வருது ப்ரோ, விடாமுயற்சி ப்ரோ, அதெல்லாம் வேலையாவாது ப்ரோ. வேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அல்டிமேட் சூப்பரா இருந்துச்சு, படம் செம்மையா இருந்துச்சு, ரொம்ப த்ரில்லிங்கா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபைட்டிங் டான்ஸ் சூப்பரா, நல்லா ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட். விஜயோட இன்னொரு சைடு ரொம்ப 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 சூப்பரா. இல்லை நெகட்டிவாலாம் எதுவும் இல்லை, நானும் ரிவ்யூ பார்த்தேன், பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன சீன் இதுலேயே தெரியுதுன்னு சொல்கிறாங்க, பட் இதை விட பெட்டராக எடுக்க முடியாது ப்ரோ. என்ன தெரிஞ்சு இப்படி தான் எடுத்தவணும், எல்சி யூனிவர்ஸ் கொண்டு வரணும்னா இப்படி தான் எடுத்தவணும், வேறு வழி இல்லை. ஓகே தான். ஃபிலிமோட கம்பைன் பண்ணி கைதியெல்லாம் இதில் கொண்டு வந்து எடுக்கணும்னா இதை விட பெட்டரெலாம் எடுக்க முடியாது. அவர் எந்த படம் நல்லா சொல்லியிருக்காரு ப்ரோ? சூப்பராக இருந்தது அந்த நாலடி தான் பாட்டு, மியூசிக் நல்லா கனிவு, நல்லா நல்லா இருந்துச்சு, இல்லை நல்லா இருந்தது. பார்க்கலாம் படம், பார்க்கலாம், நல்லா தான் இருந்தது. இல்லை ப்ரோ படம் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. எல்லா படம் எல்லா கேரக்டர் ஃப்ரேம் ஒர்க், ஃப்ரேம் ஒர்க் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. கேரக்டர் ஒவ்வொன்று டக்கு டக்குன்னு வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, எல்லா கேரக்டர்ஸும் டக்கு டக்குன்னு வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. மற்றபடி படம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் மாசான படம் தான், நல்லா இருந்தது, மூவி சூப்பராக இருந்தது. நெகட்டிவ்லாம் எதுவும் இல்லைங்க, வி ஆர் ஃபைன், குட் குட், வி ஆர் என்ஜாய்ட். காசுக்கு ஏற்ற படம், ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம், சக்ஸஸ் சக்ஸஸ் காம்போ தான், 100 டேஸ் சக்ஸஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நல்ல படம் பார்த்துருக்கோம், சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் ஃபேமிலியோட பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அர்ஜுனு சஞ்சய் தத் ஆக்டிங் நல்லா இருக்கு, விஜய் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆனால் ஒரு சிலர் படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்னும் மக்கள் கூட்டமாக வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவருக்கு அதான வேலை, அவர் எந்த படத்துக்கு ரிவ்யூ கரெக்டாக கொடுக்குறாரு. ஆ நல்லா இருந்துச்சு, லாஸ்ட் வரைக்கும் சஸ்பென்ஸாக கொண்டு போனாங்க, அது ஒரு நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியும் பார்க்க வேண்டும், சியூ கனெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. லாஸ்ட்டாக ஒரு விக்ரம் கமலை கொண்டு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸுக்கு. விஜய்க்கு ஃபேமிலி, அவருக்கு கொடுக்குற ஃபேமிலிக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அவர் கெட்டவர்னால் அவருக்கே நல்லா தெரியும், நம்மளை வந்து தாக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்கு தெரியக்கூடாது, நம்ம ஃபேமிலியை நம்ம காப்பாற்றணும்ன்றதுக்காகத்தான் அவர் வந்து தெரியாது, யார் கேட்டாலும் நான் இல்லை இல்லை இல்லைன்ற சொல்லி. நான் அது சில பேருக்கு புரியலன்னா அப்படி இதை புரிஞ்சுவங்க தங்கா. இப்போ எல்லாமே என் ஃபேமிலின்னா மொத்தம் பேரும் அவங்கள குடும்பத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டுருவாங்கல்ல, குடும்பத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டுருவாங்க. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது படம், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. விஜய் அட்டகாசமாக நடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விஜய் த்ரிஷா எல்லாருமே சூப்பராக பண்ணிருக்கு. ஆமாம் ஆமாம், எல்லாருக்குமே நல்ல ரோல். அர்ஜுன் செமையாக பண்ணியிருக்கான், சஞ்சய் தத் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் இது மூணாவது வாட்டி பார்க்குறேன், திருத்தணி சொந்த ஊர், இங்கே ரோகிணியில் பார்க்கணும் அப்படின்றதுனால வந்து பார்க்குறேன். சரியான மாதம் இருக்குது, தளபதி சம கிளாஸாக ஒரு மாதிரியாக அப்படியே ரகடாக அடிச்சிருக்காரு. இது வரையும் அவர் லைஃப் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு மூவி பண்ணதே கிடையாது. கொடுக்குறவங்க கொடுத்து தான் ப்ரோ இருப்பான், எப்போ பேசுகிறோம் என்றைக்கே பேசிட்டு தான் இருப்பா. தளபதி கிட்டே எவனாலும் நெருங்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான், லியோ 2 ஒரு மெயின் பிக்சர் அதில் தான் இருக்குது. ஒரு 5 கேங் ஒன்றா சேர்றானுங்க, சேர்ந்து தலையனா ரோலக்ஸ் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா இருந்தனால அதெல்லாம் சொல்லியிருக்கேன், படம் பார்க்க தெரியாதவங்களாக இருப்பானுங்க. விடுங்க, நல்லா தான் இது. இதுக்கு மேலே என்ன எடுக்கணும், செமையாக இருந்துச்சு ப்ரோ. சும்மா ஒரு 4 சீன் தான் வருது, ஆனால் அது அவ்வளோதான் வரணும். சும்மா அடிக்கடி நிறையா நிறையா வச்சுருந்தா அது அப்புறம் எப்படி இருக்கும் படம்? அங்கங்கே ஒரு ஒரு சீன் வருது அவ்வளோதான். சும்மா ஒரு ஒரு சீன் கமல் பேசுகிறாரு, ஒரு சீனு கார்த்தி ரெஃபரன்ஸ் வருது, அவ்வளோதான். பிஜிஎம் தான் வேறு லெவல் பண்ணியிருக்காரு, கேமரா ஒர்க்கு. லோகே ப்ரோ தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணிட்டாங்க ப்ரோ. சரியா, அதுவும் ஒரு எல்சியோ அப்படின்றப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எடுத்துன்னு வரணும். என்ன சும்மாவா, இவ்வளோ தான் எடுக்க முடியும், இதுக்கு மேலே எடுக்க முடியும்னா அவனுக்கு தான் வந்து படம் எடுக்கணும். எடி சொல்கிறவன் வந்து எடி சொல்லுங்கள், அவ்வளோதான். விஜயோட ஆக்டிங் வந்து இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கு. வேற லெவல் படம், ரோலக்ஸ் வரான்னு எதிர்பார்த்தேன் வரல, அது பிரச்சனை இல்லை. எப்போ நடிகர் மாதிரி தான் நடிக்கிறாரு, பயங்கரம் ஸ்டார்டிங்கும் மண்டைகண்டெல்லாம் கிளியுது, படம் மஜாவாரி. இது லியோ வந்தாரு, எல்லாரையும் சொல்ல விட்டு போயிட்டு அங்கிள் செம்மையா இருந்துச்சு, எல்லாம் படமே பிடிச்சிருந்துச்சு, சூப்பரா நடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. விஜய் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, எல்லாமே நல்லா இருக்கு.
விசுவாசம் வேதம் ஒரு படம் வருது ப்ரோ, விடா முயற்சி ப்ரோ, அதெல்லாம் வேலையாவது ப்ரோ, வேஸ்ட் மாசு ப்ரோ, வேற லெவலு, எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம பாக்குற படம் எல்லாமே சூப்பராக இருக்குது, எந்த ஒரு நெகட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. ஹேட்டர்ஸ் இருப்பாங்க ப்ரோ, ஹேட்டர்ஸ் இருந்தால் தான் வளர முடியும். சிம்பிள் ப்ரோ, மாஸ் செம சூப்பர் சார். லோகி மெயின் பாயிண்ட் அது வேணா விஜய் அண்ணா தான். விஜய் அண்ணா வந்து ஃபுல்லாக இருக்கார், எல்லாம் மாஸ் ப்ரோ. அதான் சொல்லுது, அந்த மூணாவது டைம் பார்க்குறோம் ப்ரோ. தியேட்டர் ஷோ மாஸ் ப்ரோ, சூப்பர் படம் ப்ரோ. லியோதாஸ் தெனாட்டி ஆனால் பார்க்கலாம், பார்த்துட்டே இருக்கேன் எல்லாரும் தியேட்டரில். எல்லாமே சூப்பர் ப்ரோ, ஃபண்டாஸ்டிக் மூவி. சாண்டியும் பின்னிட்டாரு, சூப்பராக எடுத்திருக்காரு. அர்ஜுன் எல்லாருமே சூப்பர். படம் வந்து நாங்கள் தேர்டோ ஃபோர்த் டைம் பார்க்குறோம் எல்லோரும். ஸோ நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம், படம் பார்க்குறதுக்காக மட்டும் வந்திருக்கோம். ஸோ அதுலேருந்தே தெரியும் படம் எப்படி இருக்குது அப்படின்னு. ரோஹிணியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் எல்லோரும் வந்தோம். ஸோ தலைவர் ஆஸ் யூஷுவல் மாஸ் ப்ரோ. ஐ திங்க் நிறைய பேர்த்துக்கு வந்து படம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய தளபதி ஹேட்டர்ஸ் ஆகட்டும், இல்லை தளபதி ஃபேன்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த படம் ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் மெஜாரிட்டி க்ரௌடுக்கு பிடிச்சிருக்கு இந்த படம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மேபி அவங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. நாங்கள் அந்த மாதிரி எதுவும் வைக்காமல் தளபதி பார்க்குறதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்தோம். ஸோ வி ஆர் ஹாப்பி.